முன்னாள் அமைச்சர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி கிட்ட வந்து ஒப்பந்தம் பெறுவதற்காக 2016ல் நான் ஒரு 1,25,00,000 பணம் கொடுத்தேங்க. இப்போ இந்த 3 மாத காலமாக டெய்லி வந்து திமுக ஆட்சி வந்த உடனே அவர் கோயம்புத்தூர்லேயே இருக்கார். இந்த மாதிரி எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறான். ஆர்எஸ்புரம் காஃபி டே முன்னாடி நிற்கிறேன்னு வண்டி நம்பர் கார் நம்பர் சொல்லுங்கிறாங்க. கார் நம்பர் நான் சொல்கிறேன். யார் கூட வந்திருக்காரு, பிரதர் வந்திருக்காரு, அவரை மட்டும் காரை விட்டு நீங்கள் இறங்க வேண்டாம், நீங்கள் மட்டும் இறங்க, காஃபி டே வாசலில் நில்லைங்கிறாங்க. அங்கேருந்து என்னை புல்லட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் ஆர்எஸ்புரம் அண்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, அங்கேயே கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ தான் இந்த பார்த்திவன் இங்கே வந்து நிற்கிறாரு. இப்போ பார்த்திவன் கேட்குறாரு, இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் வந்து பணம் கேட்குறீங்க, அது முறையா அப்படிங்கிறாரு. இவ்வளோ நாள் கழிச்சிலங்க கொடுத்த பணத்தான் கேட்குறோம், எவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்காதனால நீங்கள் காலம் தாழ்த்துனீங்க, அதனால நான் கேட்குறேன் அப்படிங்கிறோம் சொல்கிறார். என்னை கூப்பிட்டு, ஏப்பா இந்த மாதிரி வந்து அவங்க பணம் உங்கள்கிட்ட வாங்கலைன்ட்டாங்க, பணம் வாங்காதனால இனிமேல் பண விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத, நீ பார்த்திவனை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் விடு, நீ அவனை இது பண்ண அப்படிங்கிறாரு. பணம் வந்து என்கிட்ட வரல, நீ அவங்கள போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் விடு அப்படின்னு சொல்லி, இதுமேல் என்னை இனிமேல் என்னை வந்து பணமாக வைக்கணுமோ நீ கேட்டேன்னா உன் குடும்பத்தை தொலைச்சிருவேன், என்னோடய பவர் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாரு. இதே ஆர்எஸ்புரத்தில் இருக்கப்போ அவங்க ரெண்டு பேரும், பணத்தை நீ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை நான் தொலைச்சிருவோம், நீங்கள் இருக்க இடம் இல்லாமல் தெரியுமான்னு அவங்க மிரட்டுறாங்க. திமுகவில் நீங்கள் கவுன்சிலராக இருக்கீங்க, என் ஒய்ஃப் கவுன்சிலராக இருக்காங்க, நான் கிளைச்சலாக இருக்கேன். அந்த வெஞ்சன்ஸில் வச்சுட்டு திமுகக்காரன் என்ன மயிரை பிடுங்க போகிற, நீ எங்கே வேணாலும் போ, நீ மயிரை கூட பிடுங்க முடியாது, எனக்கு மேலே செல்வாக்கு இருக்குது. ஜூயில் போட்டிருக்காங்க, நான் லஞ்சம் கொடுத்தேன், திருவேங்கடா நேரத்துக்கு லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு. நான் பணம் கொடுத்தா நான் ஒத்துக்கிட்டு தானே நான் பேட்டியே கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்தா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு என்ன தண்ணி விளைச்சாலும் நான் ரெடி, ஏன்னா குடும்பம் இன்னைக்கு சாகிற நிலைமையில் சூசைட் பண்ண மெசேஜ் பல மெசேஜ் போட்டேன் பன்னீர்செல்வன், பார்க்குறேன் அவர்கிட்டையும் நான் முறையிடுறேன், எல்லார்ட்டையும் அவர் தானே கட்சிக்கு இன்னைக்கு ஒருங்கிணைப்பு தலைவர், அவர்கிட்டையும் முறையிடுறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னொரு தடவை கேட்டுப்பாரு, கொடுக்கலன்னு நீ கம்ப்ளைண்ட் விடு, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. கிணத்துக்கடவு தாமதம் காலி பண்ணணுங்கிறக்கா வந்து அங்கே என்னென்ன ஊழல் நடக்குதுங்கிறக்கா என்கிட்ட லெட்டர் கேட்டு உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட லெட்டர் கேட்டு அவரோட ஊழலில் பட்டியல் வாங்கித்தான் தாமதம் காலி பண்ணி இவர் அமைச்சராக ஆகிறாரு. முன்னாள் அமைச்சர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி கிட்ட வந்து ஒப்பந்தம் பெறுவதற்காக 2016ல் நான் ஒரு 1,25,00,000 பணம் கொடுத்தேங்க. பணம் கொடுத்து அவங்க வந்து ஒப்பந்தம் வந்து ஒரு ஏரியாவில் எனக்காக ஒப்பந்தம் அலாட் பண்ணாங்க, ஒரு 30 கோடி அலாட் பண்ணுறப்ப அப்போ திடீர்னு வந்து முதலமைச்சர் அம்மா வந்து இறந்து போனதுனால அந்தந்த எம்எல்ஏவே அந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் எடுத்ததுனால திருப்பி அந்த வந்து பணத்தை நாங்கள் கேட்குறப்ப வந்து என்ன சொன்னாங்க, அடுத்த வேலை கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன்னு காலம் தாழ்த்திட்டே வந்தாங்க. காலம் தாழ்த்துறப்ப அடுத்து வந்து கொரோனா வந்துடுச்சு, அந்த பிஏ பார்த்திவன்கிட்டையும் வினோத்துக்கிட்டே தான் நான் பேமெண்ட் கொடுத்துட்டு அமைச்சர்கிட்ட சொன்னது, அமைச்சரோடு சொன்ன பேரில் தான் நாங்கள் பேமெண்ட் கொடுக்குறோம், கொடுத்துட்டு அமைச்சர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறப்ப வேலையை வந்து அலாட் பண்ணுறாங்க, வேலை எங்களுக்கு கிடைக்கல, கிடைக்காதனால திருப்பி நாங்கள் பேமெண்ட் கேட்குறப்ப அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்க்கலாம்னு சொல்கிறப்ப பார்த்திவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி 2018லேருந்து பார்த்திவன் வராமல் இருந்துடுறாரு. பார்த்திவனை நாங்கள் காண்டாக்ட் பண்ண முடியல, பார்க்க முடியல. அதுக்கு பின்னாடி சரவணன்னு வர்றாரு, ரவின்னு வர்றாரு, ஒவ்வொருத்தராக வினோத்துன்னு வீட்டில் இருக்கான், அவன் ஒவ்வொருத்தராக காண்டாக்ட் பண்ணால் யாரும் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. பண்ணாமல் இருக்கப்போ வந்து நாங்கள் வந்து பேமெண்ட் கேட்டு ஒவ்வொரு நாள் இப்போ சென்னைக்கு வருவோம், சென்னையில் வீட்டில் பார்ப்போம், வீட்டில் உள்ள கேட்டில் விட மாட்டாங்க, 2 நாள் வெயிட் பண்ணுவோம், திருப்பி ஊருக்கு போயிடுவோம். இதே மாதிரி பல தடவை அரைஞ்சிட்டே வர்றப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி 2வது மாதத்துலேருந்து சிவியராக ஃபாலோ பண்ணி எங்களுக்கு பேமெண்ட் வேணுங்கன்னு சொல்கிறோம். பேமெண்ட் வேணும்னு சொல்கிறப்ப காலம் கிடச்சிட்டு வரப்போ, இப்போ இந்த 3 மாத காலமாக டெய்லி வந்து திமுக ஆட்சி வந்த உடனே அவர் கோயம்புத்தூர்லேயே இருக்கார், கோயம்புத்தூர்லேயே இருக்கப்போ நாங்கள் டெய்லி வீட்டுக்கு போய் ஃபாலோ பண்ணுறோம், அவங்க அண்ணன் அன்பரசன்கிட்டையும் நாங்கள் முறையிடுறோம். அவர்கிட்ட முறையிடுறப்ப அவர் வந்து தம்பியை கேட்டு சொல்கிறேங்கிறாரு, தம்பிகிட்ட கேட்குறப்ப அவர் 20 நாளில் நாங்கள் பேமெண்ட் கொடுக்குறேங்கிறாரு, சூரிட்டி கொடுக்குறாரு. சூரிட்டி கொடுத்தப்பவே நாங்கள் அதை நம்பிகிட்டு இருக்கோம். நம்பிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்கிறாரு, கேசிபி சந்திரசேகர் வடவள்ளியில் ஆஃபீஸ் இருக்குது, வடவள்ளியில் போய் சந்திரசேகரையும் வினோத்தையும் போய் பாருங்கிறாரு. நாங்கள் வினோத்தை போய் இப்போ காண்டாக்ட் பண்ணுறோம், வினோத்தையும் சந்திரசேகர் ஆஃபீஸில் இல்லை, ஆஃபீஸில் பாலாஜிங்கிற ஒரு பையன் இருக்கான் ஆஃபீஸ் ஸ்டாஃபு, அவங்ககிட்ட கேட்குறப்ப என்ன சொல்கிறான், சந்திரசேகரன்லாம் இப்போதைக்கு காண்டாக்ட் பண்ண முடியாதுண்ணா, அவங்க யாராவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்ததாக தகவல் சொல்கிறேங்கிறாரு. நாங்கள் திருப்பி அந்த ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் காரில் வெளியே வர்றப்ப சந்திரசேகரனை காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ண அண்ணா, இந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காருண்ணா, அண்ணன் உங்கள் பிரச்சனை பற்றி சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நான் வெளியூரில் இருக்கேன், அதனால் நாளைக்கு உங்களுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. மறுநாள் பார்த்திங்கன்னா அதேமாதிரி மறுநாள் வந்து சந்திரசேகரோட பிஏ வினோத் எனக்கு பேசுகிறாரு, பேசி இந்த மாதிரி அண்ணன் வர சொன்னார்னா அப்படிங்கிறாரு. எங்கே வந்து ரேஸ்கோர்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆலயம்ங்கிற ஒரு அறக்கட்டில் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த ஆஃபீஸில் வச்சு வினோத்து என்னைய ஃபோனெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க பார்க்க போனால் ஃபோனெல்லாம் வெளியே வெளியே வாங்கி வச்சுருவாங்க, அட்வான்ஸாக எந்த இதுவும் உள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்போ வெளியே வாங்கி வச்சு ரூமில் வந்து அந்த ஆலய அறக்கட்டில் பில்டிங்கில் கோயம்புத்தூர் கார்பரேஷன் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் கான்ட்ராக்ட் அசோசியேஷன் இருக்குது, அந்த ஆஃபீஸில் வச்சு பேசுகிறாங்க. பேசி அவர் என்ன சொல்கிறாரு, என்னை அவர் பேசுகிறப்போ திங்கக்கிழமை
திங்கக்கிழமை அவர் என்ன சொல்கிறார், வியாழக்கிழமை உங்களை நான் கூப்பிட்றேண்ணா அப்படிங்கிறாரு. என்னோடய கஷ்டம், என்னோடய வீட்டில் இது வீடு அடமானம் வச்சு, கார் அடமானம் வச்சு, வெளியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி, ஜுவல் அடமானம் வச்சு, தெரிஞ்சவங்ககிட்டலாம் வாங்கி தான் இந்த 1,25,00,000 நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலை, செய்ய முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சந்திரசேகர் சொல்கிறப்ப, நீ போங்கண்ணா வியாழக்கிழமை கூப்பிட்றேன், நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்றேன், பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. அதுக்கு பின்னாடி வியாழக்கிழமை நான் காண்டாக்ட் பண்ணுறப்ப அவர் வந்து ஹலோ அப்படி ஒன்று திருவேங்கடன் சொன்னோன்னா கட் பண்ணிவிட்டு செல்லை பிளாக் பண்ணி போட்டுறாரு. அதுக்கு பின்னாடி அந்த வினோத்துங்கிற பையன் தான் காண்டாக்ட் பண்ணுறான், அண்ணா மீட்டிங் இந்த மாதிரி மீட்டிங்னா 4 தடவை 4 நாள் காண்டாக்ட் பண்ணி கடைசியில் என்ன சொல்கிறேன், ஆர்எஸ்புரம் காஃபி டே கிட்ட வாங்கிங்கிறான். நான் ஆர்எஸ்புரம் காஃபி டேயில் நானும் என் பிரதர் வந்து காரில் உட்காந்துருக்கோம். அப்போ வினோத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கேனா இருக்கீங்கன்னு கேட்குறான். ஆர்எஸ்புரம் காஃபி டே முன்னாடி நிற்கிறேன்னு வண்டி நம்பர் கார் நம்பர் சொல்லுங்கிறாங்க. கார் நம்பர் நான் சொல்கிறேன், யார் கூட வந்திருக்குது, என் பிரதர் வந்திருக்காரு, அவரை மட்டும் காரை விட்டு நீங்கள் இறங்க வேண்டாம், நீங்கள் மட்டும் இறங்க, காஃபி டே வாசலில் நில்லைங்கிறாங்க. காஃபி டே வாசலில் நின்னா அங்கேருந்து என்னை புல்லட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் ஆர்எஸ்புரம் அண்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்போ தான் இந்த பார்த்திவன் இங்கே வந்து நிற்கிறாரு. பார்த்திவன் பழைய பார்த்திவனை வந்து இவங்க வர சொல்லி அங்கே வந்து என்னை கூட்டு போய் நிற்கிறாங்க. பார்த்திவன் நான் வினோத்து மூணு பேர் பேசுகிறோம். அப்போ பார்த்திவன் கேட்குறாரு, இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் வந்து பணம் கேட்குறீங்க அது முறையா அப்படிங்கிறாரு. இவ்வளோ நாள் கழிச்சு இல்லைங்க, கொடுத்த பணத்தான் கேட்குறோம், எவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்காதனால நீங்கள் காலம் தாழ்த்துனீங்க அதனால நான் கேட்குறேன் அப்படிங்கிறோம். அப்போ சின்ன ஆர்குமெண்ட், உங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டா அப்படிங்கிறாரு. வேலை எந்த ஊரில் கொடுத்தீங்க, நான் எங்கேயே வேலை செஞ்சேன், அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள், எனக்கு பணம் வேண்டாங்கிறார். அப்போ வினோத்து ரெண்டு பேரும் முடிவு பண்ணி, ஏன்னா அப்போ நான் வந்து நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு நீங்கள்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நான் சபிக்கிறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் சபிக்க வேண்டாம்னா அவங்க பணத்தை வாங்கிக்கோங்க, நாளை மறுநாள் போய் நீங்கள் அமைச்சரை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க பார்த்திவனை பார்க்குறப்ப தேதி 17 நினைக்கிறேன் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து முன்னாள் அமைச்சர் வந்து வேலுமணி விசிட்டர்ஸ் பார்க்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. நான் திங்கக்கிழமை காலையில் போகிறேன். காலையில் போனோன்னா அவர் மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டுருக்காரு. காலையில் போனோன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறார், என்னை கூப்பிட்டு, ஏப்பா இந்த மாதிரி வந்து அவங்க பணம் உங்கள்கிட்ட வாங்கலைன்ட்டாங்க, பணம் வாங்காதனால இனிமேல் பண விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத, நீ பார்த்திவனை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் விடு, நீ அவனை இது பண்ண அப்படிங்கிறாரு. ஏற்கனவே ஒரு 2-3 தடவை பார்க்குறப்ப பார்த்திவன் வந்து நான் கூப்பிட்டா வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான், அதனால் வந்து நான் அவனை கேட்க முடியலை. இப்போ பார்த்திவன் ரிலேஷன் இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்கார், அவரை வச்சு நான் வந்து சொல்லி நான் அவனை தூக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறார். நீங்கள் தூக்கிட்டு வர வேண்டானா, நான் திண்டுக்கல் தான் பார்த்திவன், பார்த்திவனை போய் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறான். பேசிக்கிற இல்லை இல்லை நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி காலை ஒரு 1.5 மாதமாக தள்ளி தள்ளி கடைசியில் என்ன சொல்கிறாங்க, என் பிஏ தானே பணம் வாங்கினா பிஏ வகை கம்ப்ளைண்ட் விடு, வினோத் தானே பணம் வாங்கினா வினோத் விட, அந்த பணம் வந்து என்கிட்ட வரல, நீ அவங்கள போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் போடு அப்படின்னு சொல்லி, இதுமேல் என்னை இனிமேல் என்னை வந்து பணமாக வேணுமோ நீ கேட்டேன்னா உன் குடும்பத்தை தொலைச்சிருவேன், என்னோடய பவர் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாரு. இதே ஆர்எஸ்புரத்தில் இருக்கப்போ அவங்க ரெண்டு பேரும் பணத்தை நீ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை நான் தொலைச்சிருவோம், நீங்கள் இருக்க இடம் இல்லாமல் தெரியுமோ அவங்க மிரட்டுறாங்க. என்னோடய பணம் வந்து எனக்கு நியாயமானது பணம் வேணும், அது திருப்பி வந்து அன்பரசன் இந்த ஜுவல் இதெல்லாம் நான் அவர் அன்பரசனுக்கு வந்து ஜுவல் நோட்டீஸு இந்த ஜுவல் வச்சு அடமானம் வச்சது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டு வர்றேன், வாட்ஸ்அப்பில் போட்டு வர்றேன்னு அவர் ரிப்ளை பண்ணுறாரு. இந்த ஜுவலுக்கு இன்ட்ரெஸ்ட் போய் கட்டுறது கோல் பண்ணி வைங்க அப்படிங்கிறாரு. எவ்வளோ வேணுங்கிறாரு, நான் ஒரு 5 லேக்ஸ் வேணுங்கிறேன், அந்த 5 லேக்ஸ் வந்து அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க உடனேங்கிறாரு. அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 1 ஹவர் கழிச்சு ஒரு அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் எனக்கு 5 லேக்ஸ் வந்துருச்சு. வந்து அவங்க சைடு பேமெண்ட் டெபிட் ஆகலைங்களா, அந்த டெபிட் மெசேஜும் அவர் எனக்கு அவர் நம்பர்லேருந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டார். ஃபார்வர்ட் பண்ணுறதோடு சரி, திருப்பி அன்பரசனை மூவ் பண்ணால் கேட்டில் வாட்ச்மேன் நீங்கள் நிற்காதீங்க, மெயின் ரோட்டில் போய் நில்லுங்கிறாங்க, என்னை பார்க்க வர்றதில்ல, வேலுமணி போனால் வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிறாரு. அப்போ நான் ஆல்ரெடி பத்திரிக்கை ஜூவியில் வந்துருச்சு, எல்லாம் வந்துச்சு, பிறகு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேங்கிறேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு நியாயமான நடவடிக்கை வேணும், ஏன்னா என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும், ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறாரு, அவரை போய் நான் வந்து சிங்கிள் மேன் இன்றைக்கி ஒரு லாயர் கூட நான் கூப்பிட்டலை, தனியாக நான் போராடுறேன், போராடுறப்ப எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், பணத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. நான் வந்து 2019 திமுகவுக்கு போயிட்டேன், நான் வந்து இருக்கிறது கோயம்புத்தூர், என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி கான்ஸ்டியூஷனில் சேடப்பட்டி தொகுதி. அப்போ வந்து நான் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக நிற்கிறேங்கிறப்ப வந்து திமுக காலனி கவுன்சிலராக இருக்கு, என் ஒய்ஃப் கவுன்சிலராக இருக்காங்க, நான் கிளைச்சலாக இருக்கேன். அந்த வெஞ்சன்ஸில் வச்சுட்டு திமுகக்காரன் என்ன மயிரை பிடுங்க போகிறேன், நீ எங்கே வேணாலும் போ, நீ மயிரை கூட பிடுங்க முடியாது, எனக்கு மேலே செல்வாக்கு இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கி 2019 நான் போகிறப்ப வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடமன்ற காலத்தில் கிடையாதுன்னு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், பிஸ்னஸ்மேனாக இருந்தால் அடுத்து திமுகவில் போய் இன்றைக்கி என் ஒய்ஃப் கவுன்சிலராக இருக்காங்க, நான் கிளைச்சலாக இருக்கேன். இதை வச்சுட்டு திமுகக்காரர் என்ன மயிரை பிடுங்க போகிறேன், நீ என்னை மேலே வரைக்கும் எனக்கு செல்வாக்கு இருக்குது, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லி எனக்கு குளம் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு காவல்துறையும் மீடியாவும் தான் எனக்கு பாதுகாப்பு. நேரம் அப்படியே காரில் நிற்கிறாரு, ஜனங்க ஒரு 100-150 பேர் நிற்கிறாங்க, 50 பேரும் பணம் கொடுத்தவங்க தான் நிற்கிறாங்க, அவங்களுக்கு 20 நாள் டைமு, என் பிஏ கிட்ட தானே கொடுத்தீங்க 20 நாள், எனக்கு சொன்ன அதே 20 நாள் டைம் தான் அவங்களுக்கு சொல்கிறாரு.
அவங்களுக்கும் சொல்கிறாரு எல்லாருமே பணம் கொடுத்தவங்க தேடி வர்றாங்க, ஏன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, தேடி வர்றாங்க. வர்றவங்களும் இதே தான், பிஏ தானே வாங்கினா அவங்ககிட்ட கேட்டுக்கோ, 20 நாள் டைம், 20 நாள் டைம். அமைச்சரே சொல்கிறாரு என்னை தனியாக, எல்லாமே இங்கே எல்லாருக்குமே தெரியும், தனியாக கூட்டு போய், அதுக்குமாரி சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க வீட்டில் டேட்டில் இருந்தால் நீங்கள் வாங்கி பாருங்கள். தனியாக கூட்டு போய் என்னை சொல்கிறாரு இனிமேல் வந்தேன்னா அவனை துணைச்சிருவேன். இவங்க ஆர்எஸ் புறத்தில் வச்சுட்டு அதே கருத்தை தான் இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு அமைச்சர் போய் பாருங்கிறாங்க, திங்கக்கிழமை நான் பார்க்குறேன், அதே பதிலை தான் அமைச்சரும் சொல்கிறாரு. என்ன டெண்டருக்காக நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க? ரோடு ஒர்க்குக்கு தான், ரோடு ட்ரைனேஜ் ஒர்க்கு தான். எனக்கு அலாட் பண்ணது எந்த ஏரியானா அவங்க சொன்னது எனக்கு அரக்கோணம், வாணியம்பாடி, ஆம்பூர், குடியாத்தம், ஜோலார்பேட்டை. ஜோலார்பேட்டை சொன்னாங்க, எல்லா ஒர்க்குமே அலாட் ஆகிடுச்சு, 30 கோடி அலாட் ஆகிடுச்சு. அலாட் ஆகி வேறு வேறு ஆள் டெண்டர் போட்டாங்க. நான் குடியாத்த டெண்டர் போட போகிறேன், குடியாத்த டெண்டர் போடுறப்ப குடியாத்தில் வந்து நகரச் செயலாளர் பழனி, பழனி அவரை போய் பார்க்குறோம். கட்சிக்காரங்கன்னா நகரச் செயலாளர் இருப்பாங்க இல்லையா, பழனியை போய் பார்க்குறாங்க. டெண்டர் கண்டிக்கு என்ன சொல்கிறாரு, வெளியூர்காரங்க வந்து டெண்டர் போட்டால் நான் பெட்ரோலை ஊற்றி டீ குளிப்பேங்கிறாரு. அப்போ வந்து என்ன, கேசி வீரமணி அவர் வந்து அமைச்சர்கிட்ட பேசி சால்வ் பண்ணி டெண்டர் அவங்க போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு கொடுத்த போனோம், ஜூயில் போட்டிருக்காங்க, நான் லஞ்சம் கொடுத்தேன், திருவேங்கடாவில் டெண்டருக்கு லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு. நான் நாம பணம் கொடுத்தா நான் ஒத்துக்கிட்டு தானே நான் பேட்டியே கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்தா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு என்ன தண்ணி விளைச்சாலும் நான் ரெடி. ஏன்னா குடும்பம் இன்னைக்கு சாகிற நிலைமையில், சூசைட் பண்ண மெசேஜ் பல மெசேஜ் போட்டேன், வேலுமணிக்கு மெசேஜ் போட்டேன், நோட்டீஸ் போட்டேன். என் நான் வந்து தப்பு பண்ணியிருந்தா எதுக்கு 5 லாக்ஸ் எனக்கு அனுப்புகிறாங்க, வீட்டுக்குள்ளே நான் போக முடியுமா, என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளியிருக்கலாம். இன்றைக்கி அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கொரடாவாக இருக்கார், என்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, அது செய்ய வேண்டியதான நான் வேணாம்னு சொல்லேன். இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு வந்து நான் இனிமேல் நீ தெரிஞ்சதை பாரு, எங்கே வேணாலும் போனால் நான் எங்கே போவேன், தனி மனிதன் என்னென்னா பெரிய நான் கூட்டமாக வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு வந்து அவங்க முன்னாடி லாயர் கூட கிடையாது, நானாக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நானாக தான் வந்திருக்கேன். எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன சொல்லி தான் அவங்க எல்லாம் அவங்க எல்லாமே போஸ்டிங் தாங்க, ஓவர் ஷேர் போடுறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு சொல்லி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. திருப்பி வந்து இந்த இப்போ டெண்டர் கேன்சல் ஆச்சு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் செட்டில் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு எங்க ஒரு மந்திரி என்ன பணம் கொடுத்தா யார் தான் மந்திரிகளை பணம் கொடுக்குறோம், மந்திரி சொல்கிறாள் கையில் தான் கொடுப்போம். மந்திரி சொல்கிறாரு பாத்தி வேணா பாருங்கிறாரு, பாத்தி வங்கியில் பேமெண்ட் கொடுக்குறோம், பாத்தி அதை வாங்கி வினோத் கையில் கொடுக்குறாரு. இன்றைக்கி பணம் வினோத் கையில் இருக்குது. இல்லை இல்லை, பல தடவை நம்பர் எல்லாமே க்ளோஸ் இல்லை, பார்த்து கான்டாக்டே இல்லையே, முடியலையா. இப்போ வினோத் வந்து பர்சனல் செக்ரட்டரி, சந்திர சாரோட பர்சனல் செக்ரட்டரி, வீட்டிலே இருக்கவர், இந்த சென்னை மாநகராட்சியை கட்டி ஆண்டவர், சென்னை மாநகராட்சியை கட்டி ஆண்டவர் வினோத், அவர் தான். சென்னை மாநகராட்சியில் எது செஞ்சாலும் வினோத் இல்லாமல் அசைவு இல்லாமல் நூல் இல்லாமல் நடக்காது. ஏங்க போலீஸில் வந்து நாங்கள் எங்களுக்கு ஆடியோ இருக்குது, பேசின ஆடியோ இருக்குது, இப்போ 5 லாக்ஸ் அனுப்ப மெசேஜ் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் 5 லாக்ஸ் எப்படி அனுப்ப முடியும், ஒரு உதவி கேட்டால் 1000 2000 அனுப்பலாம். சம்மந்தமே இல்லாமல் ஜுவல் அடவு வச்சதை போட்டிருக்கேன், நான் அழுதுருக்கேங்க அவர் கையில், உன்னை இவ்வளோ பார்க்கணும் ஆடியோவில் அழுதுருக்கேன், என் வீட்டில் வந்து இருக்க முடியலை, என்னால் என் வீடு வந்து சர்ஃபேஸ் ஆக்டில் இடத்த ஓடி கொடுத்த சர்ஃபேஸ் ஆக்டில் எடுத்துட்டாங்க, அந்த இது வீடு காப்பாற்றணும், என் பணத்தை கொடுங்க அப்படின்னு கடைசியில் அவருக்கு நோட்டீஸும் போட்டிருக்கேன், இந்த மாதிரி செல்ஃப் நோட்டீஸ் போட்டிருக்கேன், 1,75,000 ரூபா நான் கொடுத்து, 1,25,00,000 கொடுத்துருக்கேன், 75 லட்சம் வட்டி கட்டியிருக்கேன், 2 கோடி எனக்கு செட்டில் பண்ணுங்கன்னு நோட்டீஸே வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்கேன் அவருக்கு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறேன்ல, அவங்க தப்பு பண்ணலனா ஒரு ரிப்ளை பண்ணலாம், எனக்கு இந்த மெசேஜை வச்சு என்னை த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை தூக்கி உள்ள வைக்கலாம்ல, தெரிஞ்சதை பாரு அப்படின்னா. நான் வந்து அப்போ பிஏ வாங்கினா பிஏ யார் வாங்கினா, நீங்கள் சொல்லி தானே வாங்கினாங்க, அப்போ நான் அவரையும் சேர்த்தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எல்லாம் உடனேன்னு சொல்லி, அதான் இப்போ எனக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயத்துக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, பிஏ தான் பணம் வாங்கினா, பிஏ போய் கம்ப்ளைண்ட் விடுங்கிறார். யாருங்க, இல்லை நீங்கள் சைடில் பேசுகிறீங்களா, அவர் கேட்குறதால முன்னாடி கேட்டாருன்னு அவர் தான் சொல்கிறாரு, பார்த்தி வேணா பாருங்கன்னு சொல்கிறாரு, பார்த்தி வந்தால் பணம் கேட்குறாரு. பர்சன்டேஜ் ஊருக்காரர் ஊரறிஞ்ச விஷயம் தானுங்க, அது எதுவும் மறைமுகம் கிடையாதுல்ல, உங்களுக்கு மீடியாவுக்கு தெரியாது கிடையாதுல்ல. அந்த பர்சன்டேஜை செட்டில் பண்ணுறோம், 30 கோடிக்கு 8% என்னாச்சுங்க, 2 கோடியே 40, 50% செட்டில் பண்ணியிருக்கோம், 50% ஒர்க் அலாட் ஆகுது, டெண்டர் அட்டன் பண்ணால் 50% கொடுப்போம், இதுதான் தானே ஆம்ஸு. இல்லைங்க ஆடியோ கொஞ்சம் இப்போ நம்ம கொடுக்க முடியாதுங்க, இல்லை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேங்க, இப்போ நான் எல்லாமே இருக்குது, ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேங்க. அவர் மாலை மோசர் ரிப்போர்ட் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். கடைசியில் பார்த்திவன் எனக்கு பேசுகிறாரு, பார்த்திவன் பேசுகிற ஆடியோ நான் ஏங்க அதாங்க அனுப்புகிறேன், ஒன்று இப்படி இங்கே வந்துடுங்களேன், சைடில் வரணும், இப்படி இங்கே வந்துடுங்க. ஆ,
அதாங்க அவர் ஆடியோல வந்து டெய்லி ஒரு 1 வீக்கா பேசிட்டு இருக்காரு பாத்துவேன் வினோத் கிட்ட செட்டில் பண்ண சொல்லிட்டேன் வினோத் கிட்ட செட்டில் பண்ணி சொல்றேன் தம்பி கூப்பிடுவான்னு சொல்றாரு நான் வேற விஷயம் பேசணும்னு நீங்க நான் அந்த எவிடன்ஸ் என்னால கலெக்ட் பண்ண முடியாது வினோத்தை கூப்பிட சொல்லிருக்கேன் அது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பார்த்துப்பாங்க நீங்க ஒரி பண்ணாதீங்க என்ன பேசுனா முக்கியமா அதாங்க தம்பி கூப்பிடுவான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவான் தம்பி கூப்பிடுவான்னு நான் ஒரு 4-5 டேஸ் முன்னாடி மெசேஜ் போடுறேன் ஒன்றும் பதில் சொல்லுங்கள் இல்லை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திவனுக்கு மெசேஜ் போடுறேன் வினோத்துக்கு போடுறேன் இவர் அன்பரசன் எனக்கு போடுறேன் போட்டதுக்கு எந்த ரிப்ளை இல்லை பார்த்திவன் மட்டும்தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு பார்த்திவன் என்றைக்குமே அன்னைக்கும் சரி அமைச்சர்கிட்ட பிஏவாக இருக்கப்போ சரி ஃபோனை அட்டன் பண்ணுவார் அவாய்ட் பண்ணதே அவர் கிடையாது அப்போ பார்த்திவன் ஃபோனை அட்டன் பண்ணி நீங்கள் என்ன திடீர்னு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற நீங்கள் போகிறதுனா போங்க எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைங்கிறாரு அப்புறம் நீங்கள் வந்து பணம் வாங்கலைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன் அதெல்லாம் இல்லைங்க தம்பி வந்து நீங்கள் வந்து திடீர்னு போலீஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் உங்களுக்கு வந்து நாங்கள் செட்டில் பண்ணுறதுக்கு வழி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் பேசுகிறாரு அதுக்கு பின்னாடி யார் ஃபோன் வந்து இப்போ இவன்லாம் வினோத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்லேருந்து இப்போ உங்கள் நம்பர் கூப்பிட்டு போயிருந்தா ஹலோ நான் திருவேங்கடம் பேசுகிறேன்னு அடுத்த நிமிஷம் அந்த ஃபோனை பிளாக் பண்ணிடுறது இதுதான் நடக்குது இல்லை இல்லை ஆடியோ இருக்குது வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சது இருக்குது அவங்க பணம் அனுப்பிச்சது இப்போ 5 lakhs அனுப்பிச்சிருக்காங்க பணம் வந்து எதுக்கு 5 lakhs எனக்கு அனுப்புகிறாங்க இல்லை இல்லை ஃபோனில் அதான் ஃபோனை வாங்கி அவர் பேசல அவர் ஏங்க வீட்டுக்கு போனாவே ஃபோனை வாங்கிட்டு தாங்க வெளியே மெசேஜ் நான் போட்டிருக்கேன் அவர் ரிப்ளை பண்ணல நான் தான் கேட்குறேன் இல்லை அவருக்கு பாவே தாமோதரம் இருந்தார் இல்லைங்களா பழைய கால்நடத்துற அமைச்சர் 2005 அவர் புனியமுத்த தலைவராக இருக்கார் ஆமாம் கிணத்து கடவு இப்போங்க பாவே இப்போ கொரோனாவில் இறந்தார் இல்லைங்களா கொரோனாவில் பாவே தாமவர கால்நடத்துற அமைச்சர் அவர் மூலியமாக தான் இவர் வந்து அப்போ பேரராஜ் தலைவராக இருக்கார் இங்கே வருவார் போவார் அப்போ பழக்கம் பண்ணியிருக்கேமே நிறைய பண்ணியிருக்கேமே 2015 வரைக்கும் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன் எது கமிஷன் இல்லாத தொழிலே கிடையாதுங்க இதில் எதுவுமே பண்ணலை அதான் ஃபஸ்ட்டு கொடுத்தமே பண்ண மாட்டேங்கிச்சு பிறகு எப்படி பண்ண முடியும் 16லேருந்து எந்த தொழிலுமே பண்ணலையே நம்ம 2016 ஆமாம் 3வது மாதம் கொடுத்துட்டோம் இல்லை இல்லை அம்மா சிஎம் இருக்குது 3வது மாதம் அம்மா வந்து டிசம்பரில் தானே இறக்குறாங்க அதுக்கு அடுத்தானே எடப்பாடி வர்றாரு ஆமாம் இந்த அதுக்கு அடுத்துங்க இப்போ வந்து ஒரு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி 4 வண்டி வாங்கியிருக்காங்க இது 4 வண்டியில் ஒரு வண்டி ஸ்கார்பியோ SLX இப்போ பாருங்கள் சிக்னேச்சர் என்னோடது ஃபோன் நம்பர் என்னோடது இப்போ அவங்க சொல்லலாம் இதுக்கு எதுங்க இவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்காக உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் இந்தாங்க இது ஏங்க சொல்கிறேங்க அடுத்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கீழே என்னோடய சிக்னேச்சரு மேலே ஒன்றோட ஃபோன் நம்பரு இது OPS எனக்கு கொடுத்த Form 20 பிளாங்க் Form 20 ஆர்டி ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு 4 வண்டிக்கு இன்சூரன்ஸ் நான் தான் கட்டியிருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் பணம் வந்து 2012 இந்த வண்டியை டெலிவரியே நான் தான் எடுக்கிறேன் இல்லை ட்ரிஸ்ட்டு இந்த வண்டி எப்படி இருந்துச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க ப்ரூஃப் நான் தர்றேன் 4 வண்டி இந்தாங்க ப்ரூஃப் தர்றேன் இந்த வண்டி எப்படி வந்து இந்த வண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு SLX இது ஸ்கார்பியோ இங்கே இந்தியா காரேஜில் ஒரு வண்டி ஏன்னா அந்த வண்டி இந்தியா காரேஜில் வந்து வண்டி நாங்கள் டெலிவரி தரமாட்டோம் நீ எங்கே வேணாலும் போய்க்கங்க அப்படின்னு ஒரு வண்டி தான் டெலிவரி கொடுத்தாங்க மீதி 2 Bolero ஒரு SLX 4 வண்டி நான் எடுத்திருக்கேன் மீதி வண்டி யார் எடுத்தாங்கன்னு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க நீங்கள் தேடிங்க இந்த ப்ரூஃப் நான் கொடுக்குறேன் சார் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் இந்த இப்போ பொருளாளர் இருக்கார்ல நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க நான் தான் கொடுக்குறேங்களா அனைத்து சார் அதாங்க சார் நீங்கள் ஏங்க கார் நான் கொடுக்கல டெலிவரி எடுக்க சொன்னாங்க எடுத்துருக்கோம் அது யார் பணம் கட்டினா என்ன நீங்கள் கேட்டுக்கங்க சரிங்களா ஏங்க ஆமாம் ஏன் சைன் தாங்க அதனால தான் நான் தான் டெலிவரி எடுத்தேன் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் அவங்க பதில் சொல்லட்டும் இந்த நான் பேட்டி கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு இந்த வண்டி எடுத்திருக்காரு என்ன நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னா 22ஆம் தேதி ஒருங்கிணைப்பாளர் டீனரில் வீட்டில் பார்க்குறேன் அவர் பன்னீர்செல்வன் பார்க்குறேன் அவர்கிட்ட நான் முறையிடுறேன் எல்லார்ட்டையும் அவர் தானே கட்சிக்கு இன்றைக்கி ஒருங்கிணைப்பார் தலைவர் அவர்கிட்டையும் முடையிறேன் அவர் என்ன சொல்கிறாரு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னொரு தடவை கேட்டுப்பார் கொடுக்கலன்னு நீ கம்ப்ளைண்ட் விடு நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு நான் முறையிடாத இல்லை கட்சிக்கு தலைவர் அவர் தானே அவர்கிட்டையும் நான் முறையிட்டேன் இப்போ அவர் தான் இந்த வண்டி ரெஜிஸ்டர் பண்ணது அவர் தான் சைன் பண்ணியிருக்காரு இந்த வண்டி எப்படி வந்துச்சு எல்லாமே நியாயம் பேசுகிறாங்கல்ல நியாயம் பேசுகிறாங்கல்ல நாங்கள் எல்லாமே நல்லவங்க அப்படின்னு நியாயம் பேசுகிறாங்களா இல்லையா ஏங்க
பணம் கட்டலங்க அதோ பணம் எப்படி வந்துச்சு ஆமா டெலிவரி மட்டும் எடுத்தோம் இந்த பணம் எப்படி வந்துச்சு அது கேட்டு ஆமாங்க எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்வாங்க இல்லையா எனக்கு சம்பந்தமே இல்ல அவர் சொல்றாரு எங்களுக்கும் சொல்வாங்க இது எப்படி நான் சைன் பண்ணியிருக்கேன் இல்லங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிடம்ன்ற கட்சிக்குங்க கட்சி பொருளாளர் தாங்க ட்ரெஸ்ஸர் தாங்க வாங்குவாங்க எந்த டொனேஷன் கொடுத்தாலும் ட்ரெஸ்ஸர் தாங்க வாங்குவாங்க ஆமாங்க அவருக்கு இல்ல கட்சிக்கு தான் நான் சொல்றேன் நான் அவரு சொல்லல ஆமா டீல் வரலங்க கட்சி சம்பந்தப்பட்டதுங்க அவர் வரல அவரை சொல்லவே இல்ல என்னப்பா அவரே சொல்லவே இல்லையா புரியலையா தொடர்வில்லைன்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்ப நீங்க கேட்கலாம்ல இந்த வாரம் வண்டி யாரு ஆமா ஆமா இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்கல்ல அப்ப தொடர்பு ஆயிருக்கா இல்லையா இந்த வேலையை செய்ய சொன்னா தொடர்பு இருக்கா இல்லையா புரியலையா நான் சொல்றது நீங்க இல்ல அது வந்து போன் எல்லாமே பாக்கெட்ல வச்சு சொல்லி தான் பேசுறாங்க எங்கேயுமே மிரட்டுறது வந்து எப்பயுமே இப்ப இல்ல 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 இப்பங்க டெண்டர் இல்லங்க அட்டெண்ட் பண்ணவே இல்ல வேலை கொடுத்தா தான் அட்டெண்ட் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கோம் கமிஷன் கொடுக்காம வேலையே கிடையாதுங்க இல்ல 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 அதெல்லாம் ஹைவேஸ் ஹைவேஸ் ஆர்டி இதான் பார்த்தோம் பட்டியல் வாங்கி தான் அமைச்சர் ஆகுறாரு ஜூவில பேட்டி கொடுத்துருப்ப பாத்தீங்களா ஜூவில பாருங்க அதனாலதான் அதுக்கு பின்னாடிதான் அமைச்சராகி எனக்கு பரிகாரம் பண்றேன் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் வந்து சரி நாங்கள் நினைச்சு ஒரு அமைச்சரோட பரிச்சயமாக இருந்தால் இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிடுறோம்ல அதுக்காக நாங்கள் போனது எடுக்கவே இல்லை எங்கள் ஒரு வேலை கூட அதுக்கு முன்னாடி ஐவேஸ்ங்க இவரது இல்லை ஏங்க ஏங்க உங்களுக்கு தெரியும் அதை நான் பல தடவை சொல்லிட்டேன் இல்லாமல் இது ஆஃபீஸர் சைடு தான் செட்டில் பண்ணி இல்லாமல் கிடையாது உங்களுக்கு ஊர் ஒழிஞ்ச விஷயந்தான் ஊருக்கே தெரிஞ்சாதான் அது ப்ரூஃப் பண்ண முடியுமா போறப்பயே ஒரு வீட்டுக்குள்ள போறப்பயே போனை வெளியே வச்சுட்டு தான் போகணும்.